ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வெண்பா தமிழ் கிச்சன். நான் வெங்கடதீபா திருமுருகன். இன்னைக்கு நம்ம சுவையான ப்ரான்ஸ் தொக்கு, இறால் தொக்கு எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். மேரினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, இறால் அரை கிலோ, இஞ்சி பூண்டு விழுது அரை டீஸ்பூன், சில்லி பவுடர் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. நம்ம வந்து அரை மணி நேரம் வந்து நம்ம ப்ரான்ஸை வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா கடுகு வந்து ஆட் பண்ணுறேன். நல்லெண்ணெய் வந்து இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சோம்பு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகம் ஒரு டீஸ்பூன். இது ரெண்டும் பொரியட்டும். இது வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு 8 to 10 பல் போடலாம். இஞ்சி ஒரு 3 இன்ச் துண்டை வந்து ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். வெங்காயம் 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வதங்கிறதுக்கு சால்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் வந்து தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தது என்னோடது, அதனால் நான் வந்து 2 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். மூடி வச்சு குக் பண்ணுங்க. தக்காளி நல்லா மசியட்டும். இப்போ நம்ம ஸ்பைஸ் பவுடர் சேர்த்திக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன். நம்ம மேரினேஷன்லேயும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால பார்த்து கலந்துக்கோங்க. மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன். நல்லா பச்சை வாசனை போகட்டும். இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற ப்ரான்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும். ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ப்ரான் வந்து குக் ஆகிடும். ரொம்ப ஓவர் குக் பண்ணிங்கன்னா ரப்பர் மாதிரி எப்படி ஜவ் மாதிரி இழுக்கும். ஸோ அதனால் ஓவர் குக் பண்ணாதீங்க. அது மாதிரி ப்ரான்ஸுக்கு வந்து தண்ணியே சேர்க்கக்கூடாது. அதிலிருந்தே வந்து தண்ணி வந்து நிறையா விடும். இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நான் ஒரு ட்ராப் வாட்டர் கூட விடலை. பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்ட்டு. இன்னுமே தண்ணி விடும். லைட்டாக அப்பப்போ மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு ட்ராப் கூட தண்ணி ஊற்றல. எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. ப்ரான்ஸுக்கு மட்டும் எப்பயுமே நம்ம தண்ணியே ஊற்றவே கூடாது. சிக்கன் மாதிரியே ப்ரான்ஸ்லேயும் வந்து தண்ணி அதுவே வெளில வரும். அந்த ஜூஸஸ்லேயே அது வந்து குக் ஆகும். நான் வந்து புளி பேஸ்ட் வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணுமா இல்லாட்டினா கொஞ்சம் லைட்டாக குழம்பு மாதிரி வேணுமான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து தொக்கு மாதிரி நான் வேணும்னு நினச்சேன். அதனால் நான் வந்து இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணியிருக்கேன். சூடு சாதத்தோட இந்த ப்ரான் தொக்கு வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்பா தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.